தமிழகம் முழுவதும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னையில் உள்ள கூட்டுறவு வங்கி சங்கங்களைச் சார்ந்த நிர்வாகிகள் மட்டும் இந்த கூட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள். எங்களது ஊதிய உயர்வு கோரிக்கை கடந்த ரெண்டு ஆண்டு காலமாக மாநில பொதுவாக அலுவலகத்தில் நிலுவையிலே உள்ளது. அதுபோல் வங்கி ஊழியர்களுக்கு, கூட்டுறவு வங்கி ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் என்று நாங்கள் கடந்த 20 ஆண்டுகளாக கோரி வருகின்றோம். அந்த கோரிக்கையும் இடத்திலே இந்த நிர்வாகம் போட்டுள்ளது. எனவே இவற்றையெல்லாம் வலியுறுத்தி நிலுவையில் உள்ள 20க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று கோரி மாநில பொதுவாளரை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி சென்னை வள்ளுவர்குன்றம் அருகே மாநிலம் தள்ளிய ஒரு போராட்டம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் வருகின்ற 12 ஆகஸ்ட் 11ஆம் தேதி தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி, தமிழ்நாடு மாநில வேளாண்மை மற்றும் ஊரக வங்கி, 23 மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள், 120 நகர கூட்டுறவு வங்கிகள் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன்களைச் சார்ந்த 7000 தோழர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளார்கள் என்பதையும் தெரிவித்துள்ளது. ஒரு நாள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதும் அதற்கு முன்பு எங்களது மாநில தலைமை கலந்தாளர்களுக்கு கால உரையற்ற வேலைநிறுத்தமும் நாங்கள் செய்ய